அட் த வெரி அவுட் செட் லைக்காவுக்கும் சுபாஷ்கரன் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் கெட்டிங் மீ இன்வால்வ் இன் சச் அ ப்ரெஸ்டீஜியஸ் பேனர் அண்ட் அ பிக் ஃபிலிம் லைக் மாஃபியா. கார்த்திகோட ஃபர்ஸ்ட் படம் துருவங்கள் 16ல நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நானும் ஸ்ரீஜித்தும் சுஜித்தும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வி வே மோர் இன்வால்வ் இன் மலையாளம் அண்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ். அப்போ அந்த டைமில் கார்த்திக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வி வேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் அ பிக் ஃபிலிம் இன் இன் தமிழ் அட் தட் டைம். ஸோ ஐ வாஸ் திங்கிங் வெதர் எப்படி இருக்கும் ஷார்ட் ஃபிலிம், ஷுட் வி டூ இட். ஆனால் எடிட்டர் ஸ்ரீஜித் தான் சொல்லியிருந்தேன், யூ ஷுட் லிசன் டு த ஸ்கிரிப்ட், திஸ் இஸ் ஆல் அ டிஃப்ரெண்ட் லீக்னு சொன்னேன். ஸோ ஹி கேம் டு அவர் ஸ்டுடியோ அண்ட் த்ரீ ஆஃப் அஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே வென் ஹி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் ஆஃப் திருவங்கல் 16. அவ்வளோ சோஃபா என்னோட இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் கரியரில் ஐ ஹவ் லிசன் டு தட் டீட்டெயில் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் நரேஷன் அண்ட் தட் வாவ் இன்ஸ்பைரிங் ஸ்கிரிப்ட் அண்ட் தட் ஹஸ் ப்ராட் கார்த்திக் டு வேர் இஸ் டுடே அண்ட் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் ஹி ஹஸ் பிகம். அண்ட் மாஃபியா படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கார்த்திக் எப்பவுமே அந்த ஒரு விஷன், எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு விஷன் இருக்கும். அண்ட் த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஐ லைக் ஆஃப் கார்த்திக் இஸ் இஸ் எனர்ஜி லெவல். நீங்கள் சும்மாவே அவர் கூட ஜஸ்ட் இஃப் யூ ஸ்டார்ட் வாக்கிங் வித் யூ கான் கீப் அப் வித் பேஸ். அவர் அப்படி ஃபாஸ்டாக போயிட்டு இருப்பாங்க, எல்லாத்துலேயும் அந்த சுவாரஸ்யம் அந்த ஒரு ஒரு பேசிங் இருக்கும். டெட் லைன்ஸ் ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப டைம் தருவாங்க, ஆனால் அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற ஒரு டிசிப்ளின்டான ஒரு அப்ரோச். அண்ட் படத்தோட சவுண்ட்ஸ்கேப்பை பற்றி அவருக்கு ரொம்ப ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா அருண் விஜய் சார் வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரசன்னா சார் ஆல்சோ த சேம் வே இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லாவே மியூசிக்லி வி குட் பிரிங் இட் லாங். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் அருண் சார் அண்ட் பிரசன்னா சார் ஃபார் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அது நீங்கள் பார்ப்பீங்க, யூ வில் பி ஆஸ்ட் வித் வாட் தேவ் ப்ராட் டு த ஸ்க்ரீன். அகெயின் ஐட் லைக் டு தேங்க் கார்த்திக்ஸ் டைரக்ஷன் டீம், சாண்டி, சிவா, மணியம். மணி இஸ் பிகம் த பில்லர் ஆஃப் கார்த்திக்ஸ் ஆல் ஆஃப் ஹிஸ் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் தேங்க் யூ மணி ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். அண்ட் அட் திஸ் டைம் ஐட் லைக் டு ஆல்சோ தேங்க் மை music team at Mindsco, my own music producers. For this movie naga vandu Budapest la Prasanna sir oda character is a very very sophisticated character. Appo adukku we have used a lot of orchestral music, Beethoven symphony pieces ella use panniruka, adu Budapest la da record panna. And then we've used musicians from LA for the climax scenes and things like that. And so it's a widespread music production time irundathu, and I think it's come out well. And I'd like to thank Rajakrishnan of Four Frames for the excellent mixing work, and Sachin and Hari of Sing Sound for the sound design. So I hope all of you will be on 21st to enjoy this film. Thank you. Thank you for the support. Thank you so much, sir. And from technicians, all technicians, Shiva and Sandy and Maniyanna, Vasanna, ellarkum or periya thanks solikiren. Appuram paathirupinga teaser trailer ellame சூப்பராக வந்திருக்கு, எல்லாருமே எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் என்ன தேவையோ படத்துக்கு, கதைக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் நாங்கள் பண்ணியிருக்கோமே. எக்ஸ்ட்ரா எதனா ஷார்ட்ஸ் சொன்னால் கூட டைரக்டர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன தேவையோ அது மட்டும் தான் பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் அருண் சார், அருண் சாருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டன்ட் பண்ணும் போது வந்து காலில் வந்து ஒரு பெரிய லெக் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னா அதோட ஸ்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டும் போது அவர் அதையும் மீறி அந்த வலியோட ஷூ கூட போட முடியாது, அந்த வலியோட பெயினோட வந்து எங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணார், அடுத்த நாள் வந்து வேற ஸ்டன்ட் சீக்வன்ஸ் போகிறோம் நாட் மெட்ரா சைடு. அதுக்கு வந்து அவருக்கு அந்த ஜீப்லாம் வேற ஓட்டணும், ஓட்ட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெயினில் இருந்தார். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது, சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கிட்டு கூட பயங்கரமாக வந்திருக்கு, அந்த ஷார்ட் கூட அதையும் மீறி எனக்கு அது பண்ணி கொடுத்து பயங்கரமாக வந்திருக்கு, தேங்க்யூ சார். அப்புறம் ஆல் டெக்னீஷியன் தேங்க், பிரியா மேம் ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க கன் ஷாட்ஸ்லாம். அப்புறம் பிரசன்னா சார் தேங்க்யூ சார், எல்லாமே நல்லா வந்திருக்கு, படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். ஹோல் டெக்னீஷியன் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக லைக்காக்கும் சுபாஷ் சாருக்கும் அண்ட் கார்த்திக்கும். ஏன்னா இந்த படம் சுஜி தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அண்ட் அவன் அவைலபிள் இல்லை, அப்போ கார்த்தி என்கிட்ட கேட்டாங்க. அண்ட் பண்ணதுக்கப்புறம் 33 டேஸில் இந்த ஷூட் முடிச்சிட்டோம் டோட்டல் படம். அதுக்கு ரீசன் வந்து கார்த்திக்கிட்ட இருக்க கிளாரிட்டி, என்ன வேணும் என்ன வேணாம், அதான் அவர் சொன்ன மாதிரி, அசோக் சொன்ன மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றதுல பயங்கர கிளாரிட்டி. ஸோ அதனால 33 டேஸில் எங்களால் ஃபுல் படம் முடிஞ்சிட முடிஞ்சது.
அண்ட் அருண் சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் பிரசனா சார் தேங்க்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. பிரியா தேங்க்ஸ், ஆர்ட் டைரக்டர். அவரும் நாங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ கலர்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை கலர் பேலட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஜேக்ஸ் வந்து எனக்கு ஒரு 12 இயர்ஸாக தெரியும், பட் இதுதான் இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம். அவர் 12 இயர்ஸ் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்பம் சாங் பண்ணிட்டு அப்போதுலேருந்து தெரியும். ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். தேங்க்ஸ் ஜேக்ஸ் ஃபார் த மியூசிக், ரியலி நைஸ். அண்ட் விவேக் சார், நான் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கேன், பட் நம்ம ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆகிறது இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. ஆனால் மணி அண்ணா தேங்க்ஸ் உங்களுக்கு, அவர் வாசு சார், பசங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ். அசோசியேட் டைரக்டர் சாரி, சந்தீப் அண்ட் சாண்டி, சாண்டி அப்புறம் சிவா, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் தேங்க்ஸ். அண்ட் லைட்டிங்கில் ஒர்க் பண்ணவங்க, க்ரெயினில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக லைக்காக்கும், சுபாஷ் சாருக்கும், அண்ட் கார்த்திக்கும். ஏன்னா இந்த படம் சுஜி தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அண்ட் அவன் அவைலபிள் இல்லை. அப்போ கார்த்தி என்கிட்ட கேட்டாங்க, அண்ட் பண்ணதுக்கப்புறம் 33 டேஸில் இந்த ஷூட் முடிச்சிட்டோம் டோட்டல் படம். அதுக்கு ரீசன் வந்து கார்த்திக்கிட்ட இருக்க கிளாரிட்டி, என்ன வேணும் என்ன வேணாம். அதான் அவர் சொன்ன மாதிரி, அசோக் சொன்ன மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றதுல பயங்கர கிளாரிட்டி. ஸோ அதனால 33 டேஸில் எங்களால் ஃபுல் படம் முடிஞ்சது. அண்ட் அருண் சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரசனா சார் தேங்க்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. பிரியா தேங்க்ஸ், ஆர்ட் டைரக்டர். அவரும் நாங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ கலர்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை கலர் பேலட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஜேக்ஸ் வந்து எனக்கு ஒரு 12 இயர்ஸாக தெரியும், பட் இதுதான் இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம். அவர் 12 இயர்ஸ்னால் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்பம் சாங் பண்ணிட்டுருந்தார் அப்போதுலேருந்து தெரியும். ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். தேங்க்ஸ் ஜேக்ஸ் ஃபார் த மியூசிக், ரியலி நைஸ். அண்ட் விவேக் சார், நான் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பட் நம்ம ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆகிறது இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. ஆனால் மணி அண்ணா தேங்க்ஸ் உங்களுக்கு, அவர் வாசு சார், பசங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ். அசோசியேட் டைரக்டர் சாரி, சந்தீப் அண்ட் சாண்டி அப்புறம் சிவா, அசன் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் தேங்க்ஸ். அண்ட் லைட்டிங்கில் ஒர்க் பண்ணவங்க, க்ரெயினில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.